லோக்சபா தேர்தலுக்கான முதல் வேட்பாளர் பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி அறிவித்துள்ளது காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுலை எதிர்த்து குமார் விஸ்வாஸ் போட்டியிடுவது உறுதியாகி உள்ளது டெல்லி ஆட்சி இருந்து தானாக விலகிய ஆம் ஆத்மி இப்போது லோக்சபா தேர்தலில் தீவிர முனைப்பு காட்டி வருகிறது டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் அரசியல் குழு கூட்டம் நடந்தது அதன் பிறகு இருபது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை கட்சியின் மூத்த தலைவர் மணிஷ் சிசோடியா அறிவித்தார் அமேதி தொகுதியில் ராகுலை எதிர்த்து கவிஞர் குமார் விஸ்வாஸ் போட்டியிடுவார் என்றும் டெல்லி சாந்தினி சவுக் தொகுதியில் மத்திய சட்ட அமைச்சர் கபில் சிப்பலை எதிர்த்து மூத்த பத்திரிகையாளர் அசுதோஷ் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாக்பூர் தொகுதியில் பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் நிதின் கட்காரியை எதிர்த்து சமூக ஆர்வலர் அஞ்சலி தமானியாவும் மிலிந்தியோராவை எதிர்த்து ஸ்காட்லாந்து வங்கி முன்னாள் தலைமைச் செயல் இயக்குநர் மீரா சன்யாலும் முலாயம் சிங் யாதவை எதிர்த்து பாபா ஹர்தேவும் லூதியானாவில் மத்திய அமைச்சர் மணிஷ் திவாரிக்கு எதிராக வக்கீல் எச் எஸ் பூல்காவும் மத்திய வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித்துக்கு எதிராக முக்குல் திரிபாதியும் ஆம் ஆத்மி சார்பில் களமிறக்கப்பட்டுள்ளனா் சமூக சேவகர் மேதா பட்கர் மும்பை வடகிழக்கு தொகுதியிலும் ஆம் ஆத்மி அரசியல் விவகாரக்குழு உறுப்பினர் யோகேந்திர யாதவ் குர்கானிலும் நிறுத்தப்பட்டுள்ளனர் முன்னாள் கிரிக்கெட் வீரர் முகமது அசாருதீனுக்கு எதிராக காலித் பர்வேஸும் குருதாஸ் காமத்துக்கு எதிராக போட்டியிடும் மயாங் காதியும் ஆம் ஆத்மி உள்ள இருபது வேட்பாளர்களில் குறிப்பிட தகுந்தவர்கள் லோக்சபா தொகுதிகளில் ஆம் ஆத்மி வெற்றி பெறும் என்று கணித்துள்ள கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கேஜ்ரிவால் ஹரியானா மாநிலம் ரோத்தக்கில் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்குகிறார்